Main Action Faculty of Pharmacy. Admission open for B-Pharm. Apply now. மன அழுத்தம் காரணமாக இளைஞர்கள் மத்தியில தற்கொலைகள் அதிகமாக இருப்பது குறித்து கமல்ஹாசனிடம் கேள்வி கேட்கப்பட்டது. அதற்கு கமல்ஹாசன் தனக்கே 21 வயது இருக்கும் போது தற்கொலை எண்ணம் வந்ததாக அவர் சொல்லியிருக்காரு. அந்த தற்கொலை எண்ணத்திலிருந்து அவர் எப்படி மீண்டு வந்தாரு அப்படிங்கிறதையுமே வந்து அவர் ரொம்ப தெளிவா சொல்லியிருக்காரு. சென்னை லயலா காலேஜில் நடந்த ஒரு விழாவில் கமல்ஹாசன் பேசியிருந்தாரு. அப்போ நடந்த Q&A செஷன் அப்போ அவர்கிட்ட இந்த கேள்வி கேட்கப்பட்டுச்சு. அதற்கு தான் கமல்ஹாசன் தன்னோட சொந்த வாழ்க்கையிலிருந்தே சில அனுபவங்களை சொல்லி எப்படி தற்கொலை எண்ணத்திலிருந்து மீண்டு வர்றது அப்படின்னு அறிவுரை கூறியிருந்தாரு. தனக்கு 21 வயது இருந்தப்போ தனக்கு வந்து தற்கொலை எண்ணம் வந்ததாகவும் தனக்கான அங்கீகாரம் சினிமா துறையில வந்து கிடைக்கல அப்படிங்கிற ஒரு மன அழுத்தத்து காரணமாக தனக்கு தற்கொலை எண்ணம் வந்ததாகவும் நான் இறந்துட்டா இப்படி ஒரு கலைஞர் இருந்தான் அப்படின்னு எல்லாரும் வந்து ஆச்சரியப்படுவாங்க, எல்லாருமே வந்து ஃபீல் பண்ணுவாங்க அப்படின்னு தான் வந்து அப்படி யோசிச்சதாக அவர் சொல்லியிருக்காரு. கமல்ஹாசன் இந்த எண்ணத்தை தன்னுடைய நண்பரான அனந்து கிட்ட வந்து சொல்லியிருக்காரு. அனந்து யாருன்னா அவர் வந்து பாலச்சந்தர் கிட்ட உதவியாளராக வந்து ரொம்ப காலம் இருந்தாரு. அவர்கிட்ட கமல்ஹாசன் சொல்லியிருக்காரு. அப்போ வந்து அனந்து சொல்லியிருக்காரு, நீ ஜீனியஸ், நீ உனக்கு வந்து திறமை இருக்கு அப்படின்னா நான் யாரு, நானும் வந்து திறமையாளன் தான், எனக்கும் தான் வந்து உரிய அங்கீகாரம் கிடைக்கல, நம்ம வந்து காத்திருக்கணும், நமக்கான அங்கீகாரம் கண்டிப்பா ஒரு நாள் நமக்கு கிடைக்கும், அது வரைக்கும் நம்ம காத்திருக்கணும் அப்படின்னு அவர் வந்து நம்பிக்கை அளித்ததாக கமல்ஹாசன் சொல்லியிருக்காரு. அதே மாதிரி நடிகர் சோவுமே வந்து ஒரு நாள் கமல்கிட்ட கேட்டாராம், ஓ உனக்கு தற்கொலை எண்ணம் வருதா, சரி இப்போ நீ ஒரு குழந்தைய கொல்லுவியா அப்படின்னு வந்து சோ கேட்டாராம். அதற்கு கமல், எப்படிங்க இன்னொருத்தர் குழந்தைய நம்ம கொல்றது அப்படின்னு சொன்னாராம். ஓ அது மட்டும் இன்னொரு குழந்தை, உங்க அம்மாவோட குழந்தைய மட்டும் எப்படி நீ கொல்லுவ அப்படின்னு வந்து சோ திரும்ப கமல்கிட்ட கேட்டாராம். ஸோ இந்த மாதிரியான வந்து நண்பர்கள் கூறிய அறிவுரைகள் வந்து தனக்கு தற்கொலை எண்ணத்திலிருந்து வெளியே வருவதற்கு உதவியா இருந்ததாக கமல் சொல்லியிருக்காரு. அது மட்டும் இல்லாம வாழ்க்கையில இருள் மட்டுமே இருக்காது, கண்டிப்பா வெயில் வாழ்க்கையில வந்தே ஆகும், வெளிச்சம் வாழ்க்கையில வந்து கண்டிப்பா வந்தே ஆகும் அப்படின்னு வந்து கமல் சொல்லியிருக்காரு. வாழ்க்கையை வந்து இருளா இருக்கும் போது உங்களோட எதிர்காலத்தை பத்தி நீங்க வந்து கனவு காணுங்க, அந்த கனவு வந்து உங்களுக்கு ஒரு காலத்துல அந்த வெளிச்சத்தை வந்து கொடுக்கும் அப்படின்னு வந்து கமல் சொல்லியிருக்காரு. மேலும் எல்லாருமே அதிகமா மேற்கோள் காட்டக்கூடிய அப்துல் கலாமுடைய வரியான உறங்கும் போது வருவதல்ல கனவு, உங்களை உறங்க விடாமல் வைப்பதுதான் கனவு அப்படிங்கிற வரியவும் கமல் வந்து சொல்லியிருக்காரு. அண்ட் மேலும் என்ன சொல்லியிருக்காருன்னா, எப்பவுமே வந்து ஒரு பிளான் வந்து உங்களுக்கு வந்து ஒர்க் அவுட் ஆகலை அப்படின்னா கண்டிப்பா ஒரு பிளான் பி வச்சுக்கோங்க, அது வந்து கண்டிப்பா உங்களுக்கு வந்து ஹெல்ப்ஃபுல்லா இருக்கும் அப்படின்னு சொல்லியிருக்காரு. மேலும் தனக்கே வந்து தற்கொலை எண்ணம் 20 வயதுகளில் வந்து வந்ததால தன்னால தற்கொலைக்கு எதிராக வந்து தற்கொலை பண்ணாதீங்க அப்படின்னு சொல்றதுக்கான அருகதை தனக்கு இல்லை அப்படின்னு சொல்லிட்டு இந்தந்த அறிவுரைகள்லாம் வந்து கமல் சொல்லியிருக்காரு. ஸோ கமலுடைய இந்த பேச்சு அப்படிங்கிறது இந்த வீடியோ இணையத்துல இப்போ வைரலா வந்து பரவி வருது. மீனாட்சி ஃபேக்கல்டி ஆஃப் ஃபார்மசி. அட்மிஷன் ஓபன் ஃபார் B-Pharm. அப்ளை நவ.